இளம் பருவத்திலேயே புதிய கண்டுபிடிப்புகளை கண்டறிவதற்கான ஆர்வத்தை தூண்டும் களமாக அட்டல் டிங்கரிங் லேப் அமைந்துள்ளதாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் விக்ரமங்கலம், கீழப்பழுவூர், மீன்சுருட்டி உள்ளிட்ட 8 இடங்களில் செயல்படும் பள்ளிகளில் அட்டல் டிங்கரிங் லேப் அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து அலசுகிறது சிறப்பு செய்தி தொகுப்பு. இளம் பருவத்திலேயே புதிய கண்டுபிடிப்புகளை கண்டறிவதற்கான ஆர்வத்தை தூண்டும் களமாக அட்டல் டிங்கரிங் லேப் அமைந்துள்ளதாக மாணவர்கள் மகிழ்ச்சி. மத்திய அரசு புதிய தொழில்துறை மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மாணவ பருவத்திலேயே பல்வேறு துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கான விதையை விதைக்கும் இடமாகவும் அடல் டிங்கரிங் லேப் ஒவ்வொரு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தொடங்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. தொழில் முனைவு மற்றும் புத்தாக்க முயற்சிகளை நாட்டில் ஊக்குவிக்க எடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசின் முக்கிய முன்னோடி திட்டங்களில் ஒன்றாக அடல் டிங்கரிங் லேப் அமைந்துள்ளது. இந்தியாவில் 1 மில்லியன் குழந்தைகளை நியூயோர்க் கண்டுபிடிப்பாளர்களாக வளர்ப்பது என்ற தொலைநோக்கு பார்வையுடன் இந்தியா முழுவதும் உள்ள பள்ளிகளில் அடல் டிங்கரிங் ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் விக்ரமங்கலம், கீழப்பழுவூர், மீன்சுருட்டி உள்ளிட்ட 8 பள்ளிகளில் அடல் டிங்கரிங் லேப் அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதில் அனைத்து விதமான எலக்ட்ரானிக் உபகரணங்களில் ஒவ்வொரு எலக்ட்ரானிக் உபகரணங்களை பற்றியும் எதற்காக பயன்படுகிறது என்பதை பற்றியும் விளக்கும் ஆசிரியர்கள், அதனை வைத்து என்ன மாதிரியான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து ப்ரொஜெக்டர் மூலமாக விளக்குகின்றனர். 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவும் விவசாயம் மற்றும் தொழில்துறையில் தங்களால் முடிந்த சிறிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கான ஆர்வத்தை மாணவர்களுக்கு உண்டாக்குவதாக இந்த அடல் டிங்கரிங் லேப் அமைந்துள்ளதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் அன்பழகன் கூறுகின்றார். வாங்குவதற்கு ப்ராஜெக்ட் செய்வதற்கு வாங்குவதற்கு வசதியின்மையின் காரணமாக இந்த துறை எங்கள் பள்ளியில் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு மிகவும் ஏழ்மையான மாணவ மாணவிகள் இந்த இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கும் திட்டத்தின் அடிப்படையில் மிக சிறப்பாக செயல்பட்டு அதன் அடிப்படையில் அவர்கள் ப்ராஜெக்ட் செய்து தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டு இளம் விஞ்ஞானிகளாக பிற்காலத்தில் பரிணமிப்பார்கள் என்பதில் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. சென்சார் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் உபகரணங்களின் செயல்பாடு குறித்து தெரிந்து கொண்டு அதனை செய்முறை செய்வதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கான நம்பிக்கையை அடல் டிங்கரிங் லேப் கொடுத்துள்ளதாக பள்ளி மாணவி ஜனனி கூறுகின்றார். சென்சார் வந்து நிறைய இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். டச் சென்சார் இருக்கு, அது வந்து ஐஏ சென்சார் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது வந்து எப்படி இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன பயன்பாடு இருக்கு, இந்த நம்ம உலகத்தை வந்து எப்படி நம்ம நாட்டை வந்து எப்படி முன்னேற்றலாம் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மாவட்ட, மாநில, தேசிய அளவில் நடைபெறக்கூடிய அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொள்ள வேண்டும், அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்குவதாக பள்ளி மாணவி பத்மாவதி தெரிவிக்கிறார். எனக்கு நான் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் இங்கே வந்து படிக்கிறேன். எனக்கு வந்து நிறைய போட்டிகள்லாம் கலந்துக்கிட்டு வெற்றி பெறணும்னு ஆசை. எங்கள்கிட்ட வந்து போதுமான கருவிகள் இல்லாதனால மித்த இதில் வந்து ஜெயிச்சுட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இந்த அட்டல் திங்கரிங் லேப் திறந்ததுனால எங்களுக்கு நிறையா நாங்களே ரோபோட்டிக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்களே யூஸ் பண்ணுற அளவுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணோம், இந்த பொருள்லாம் என்ன, இந்த ஸ்கூலில் உள்ள எல்லா பிள்ளைங்களுக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இந்த அட்டல் திங்கரிங் லேப் இருக்குது. பொதிகை செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் பி. ராம்குமார்.